ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஹோம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஏ டு செட் நான் சொல்கிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஃப்ரெண்டு எலிவிசன் தாங்க. எலிவிசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போட்டுருக்குறாங்க, ஒரு ராயல் லுக்காக கொடுக்குதுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செண்டில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. உள்ளே என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வித்து அட்டாச் டாய்லெட்டோட இருக்குது, கிச்சன் இருக்குது, ஹால் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குதுங்க. இந்த வீட்டில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 2 அடி கேப்பு விட்டு காம்போண்ட் சுவர் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. வீட்டில் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கலர் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா கிரே கலர், அங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீடோட லுக் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஃபஸ்ட் வந்து கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தாலாம், கார் பார்க்கிங் ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாவில் தான் நிற்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கல் தான் பதிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து டைல்ஸ் லுக்கில் இருக்கும், ஆனால் வந்து கார் பார்க்கிங் கல் தான் பதிச்சிருக்கிறாங்க. அப்படியே வீட்டோட ஃப்ரெண்டு சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய அவுட்டரில் லேசாக போய் பார்க்கலாம் எந்த மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த படிக்கட்டுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, தண்ணி வந்து நல்ல செழிப்பாக உள்ள ஏரியா அந்த ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு சோப் போடுறதுக்கு திண்டு வந்து கட்டி விட்டுருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மாடியில் போய் பார்க்கலாம் சுற்றுப்புற சூழ்நிலை வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத. வீட்டோட மாடிக்கு வந்தாச்சு. மாடியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வீட்டை சுற்றிலும் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறது. இந்த இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்பிங் ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உங்களுக்கு குளிர்ச்சியான காற்று வந்து இருக்குங்க. மேகத்தொடர்ச்சி மலைங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதிகமான மலை பொழியக்கூடிய இடமும் சொல்லலாம் அந்த இடத்த. இந்த வீடு இப்போ கரண்ட் வரக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் தென்காசியில் தாங்க இந்த வீடு இப்போதைக்கு இருக்குது. மேலே மாடியில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கார் பார்க்கிங் வந்தாச்சு. கார் பார்க்கிங்கோட சீலிங்கை பாருங்கள், லைட்டிங் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அது லைட்டிங் சுவிட்ச் ஃபுல்லாகவே போட்டு காமிக்கிறேன், இந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டு டோரை பற்றி பார்க்கும்பொழுது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 2 டோர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சேஃப்டி டோர் அப்படிம்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின் டோர் அப்படிம்பாங்க. சேஃப்டி டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் பாருங்கள், இதுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நல்ல நுணுக்கமான டிசைனிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரை காமிக்கிற மெயின் டோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயின் டோருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேலைப்பாடுகளோட நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஹால் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. இங்கே போடக்கூடிய டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 3:2 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து டைல்ஸ் வந்து போட்டுருக்குறாங்க. இந்த வீட்டுக்கு பயன்படுத்திருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குண்டன் அப்படிம்பாங்க, அந்த கம்பெனி சுவிட்ச், கம்பெனி லைட் எல்லாமே பயன்படுத்திருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராடக்டை தாங்க போட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ தாங்க. விண்டோ பார்த்தீங்கன்னா 2-பாத் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ன ஆனோடனே எல்லாரையும் கவர்ந்துள்ளக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த டாப் சீலிங் தான். டாப் சீலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோட நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் மட்டும் முடிஞ்சு அப்படின்னா அந்த வீட்டோட ஒர்க்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிருங்க. அடுத்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து டிவி பார்க்கக்கூடிய ஏரியா, அது போக அந்த பூஜாரெல்லாம் வைப்பாங்க அந்த ஏரியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அதிகமான லைட்டிங் சிஸ்டத்தோட நல்ல வேலைப்பாடுகளோட நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிவி வைக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து பதிச்சிருக்கிறாங்க, அது வந்து ஒரு தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிறதுனால. அப்படி பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். மேக்ஸிமம் நீங்கள் புது வீடு வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸோட டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் போட மாட்டாங்க, ஆனால் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்லேயே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x10 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து உங்களுக்கு பெட்ரூம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. டாப்பை பாருங்கள், மாதிரி டைல்ஸை பாருங்கள். டைல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹாலுக்கு என்ன டைல்ஸ் போட்டிருக்காங்களோ அதே டைல்ஸ் தான் பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு வருது. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-10 சேனல் வந்து விட்டுருக்குறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா வித்து அட்டாச் டாய்லெட்டோட இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா இண்டியன் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் தண்ணி லைன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சவர் கொடுத்துருக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம்குள்ளே போகலாம். அடுத்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு ஆப்போசிட்ல நேராக இருக்குது பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வுட் டோர் தான் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10x10 அப்படிங்கிற விதத்தில் தான் வரும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேக் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது ரேக்கில் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்குங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சாமான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குண்டன் ப்ராடக்ட் அதை தான் போட்டிருக்கிறாங்க. நல்ல கம்பெனி ப்ராடக்ட் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x10 சேனல் வந்து விட்டுருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமோட சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. டைல் பதிக்கிறோம்லாம் பார்த்தீங்கன்னா சுவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. இந்த டைல்ஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கு செவத்தில் வந்து டைல்ஸ் இருக்காது, டைல்ஸ் தான் நீங்கள் ஃப்ளோர்லேயே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. சேம் மாடல் பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து நல்லா கிரிஃப்னஸாக கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு நீங்கள் ஒரு வயசானவங்க போனாலும் சரி வளர்க்காத மாதிரி நல்லா கிரிஃப்னஸாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமோட அளவும் பார்த்தீங்கன்னா 10x10 அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த ரூமை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து போகக்கூடிய பார்த்தீங்கன்னா கிச்சனு தாங்க. கிச்சன் வந்து ஓரளவுக்கு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. கிச்சனில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா வேறு டைல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. மித்த இடங்களில் இருக்கக்கூடிய டைலில் பார்த்திங்கன்னா தண்ணி பட்டால் வழுகும். ஆனால் அந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா தண்ணி பட்டாலும் உங்களுக்கு கால் வந்து நல்லா கிரிஃப்னஸாக இருக்கும். அந்த மாதிரியான டைல் தான் பார்த்திங்கன்னா கிச்சனில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து அதிகமாக தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுடைய சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான டைல்ஸ் மாடல் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குற்றாலம் தென்காசி ஏரியா பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x10 சேனல் தாங்க விட்டுருக்குறாங்க. இந்த வீட்டுடைய பின் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டோர் அண்ட் பேக் டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் இந்த வீட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அப்படியே இந்த வீட்டை சுற்றி காமன் சைடில் பற்றி நம்ம நடந்துட்டு வருவோம். இதில் கேப் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த வீட்டுடைய புகைப்படங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் வீடை விற்பனைச்சு கொண்டு வந்து டேரக்ட் காண்டாக்ட் நம்பரும் அங்கே தங்க இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் உங்களுடைய அப்டேட்மெண்ட்டை தொடரலாங்க. அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 82 20 40 09 61 அப்படிங்கிற நம்பர் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.